ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வந்து திருக்கோயிலூரில் இருக்கக்கூடிய உலகாண்ட பெருமாள் கோவில். ஸோ இந்த கோவில் வந்து மிக அற்புதமான ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தினமும் வந்து போகிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் தான் வந்து நம்ம திருக்கோயிலூரில் அமைஞ்சிருக்கு. ஸோ இத்தகைய சிறப்புமிக்க திருக்கோயிலூரில் நிறைய கோவில்கள் இருக்கிறது. இப்போ வந்து இது வந்து சர்ச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அதாவது திருக்கோயிலூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சர்ச்சு இது தான். ஸோ இந்த சர்ச்சு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சர்ச்சு. நிறைய கிறிஸ்துவ மக்கள் வந்து இங்கே வந்து போகிறாங்க. டைம் கிடைக்கும் பொழுது நானும் வந்து இந்த சர்ச்சுக்கு வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவேன். ரொம்ப அற்புதமான ஒரு சர்ச்சு இந்த சர்ச்சு. அண்ட் இது தான் வந்து அஞ்சுமலை ரோடுன்னு சொல்லுவாங்க. ஐந்து மூலை கொண்ட ஒரு ரோடு தான் இருக்கும் இந்த இடம். இது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு பிளேஸ் இது. அண்டு பக்கத்துலேயே வந்து ஈஸ்வரி தேட்டர் இருக்குது. ஸோ ஈஸ்வரி தேட்டர் வந்து ரொம்ப பழமையான ஒரு தேட்டர். ஸோ திருக்கோயிலூட்டாலே வந்து முதல்ல வந்து நமக்கு ஞாபகத்து வர்றது வந்து ஈஸ்வரி தேட்டர் தான். ஏன்னா வந்து ரோட்டு ஓரத்துலேயே அஞ்சுமலை ரோட்லேயே இருக்கிறதால அனைவருக்குமே வந்து தெரியும். அதுக்கடுத்து வந்து ஸ்ரீனிவாசா தேட்டர். ஸோ இந்த ஸ்ரீனிவாசா தேட்டர் வந்து ரொம்ப அனைவராலும் வந்து பார்க்கக்கூடிய, அதே மாதிரி வந்து தேவி தேட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து பாலாஜி தேட்டர்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து தேவின்னு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆறு. ஸோ ஆற்றுல வந்து இப்போ தண்ணி கம்மியாக போகுது. ஆற்றுல வந்து நிறைய தண்ணி வரும். அதுவும் இல்லாமல் திருக்கோயிலூர்னாலே வந்து ஆற்று திருவிழா வந்து வருஷத்துக்கு ஒரு முறை, அதாவது உழவர் திருநாளுக்கு அடுத்தது வந்து இந்த ஆற்று திருவிழா ஒன்று வரும். அதுக்கடுத்தது வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஈஸ்வரன் கோவில் இருக்கிறது. ஸோ இந்த ஈஸ்வரன் கோவில் வந்து ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில், மிக பழமை வாய்ந்த கோவில். இந்த கோவிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ உலகாண்ட பெருமாளுக்கு அடுத்தது வந்து இந்த கோவில் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு மிக பழமையான கோவில்களில் ஒன்றான கோவில் இது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா சுயம்பாக உருவானது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ மிக அற்புதமாகவும் கலை அம்சத்துடன் கொண்ட இத்தகைய சிறப்புமிக்க கோவில்கள் வந்து நம்ம திருக்கோயிலூரில் இருக்குது. திருக்கோவில் அப்படின்ட்டு சொன்னாலே பல கோவில்களை உள்ளடக்கிய ஊர் தான் வந்து இந்த திருக்கோயிலூர். இதுதான் பஸ் ஸ்டாண்டு. ஸோ பஸ் ஸ்டாண்டில் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப, அதாவது இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பஸ் ஸ்டாண்டு. ஏன்னா நிறைய ஊருக்கு வந்து இங்கேருந்து பஸ்ஸு கிடைக்கும். திருவண்ணாமலையிலேருந்து இல்லை வேலூர்லேருந்து வரக்கூடிய திருச்சி போகக்கூடிய பஸ்ஸெலாம் வந்து இந்த வழியே தான் போகும். அதே மாதிரி வந்து மதுரை போகக்கூடிய பஸ்ஸும் வந்து இந்த வழியே தான் போகும். ஸோ ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஊர் தான் வந்து நம்ம திருக்கோயிலூர். ஏற்கனவே வந்து நீங்கள் திருக்கோயிலூருக்கு வந்திருந்தீங்க, திருக்கோயிலூரில் வந்து சில இடங்கள்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும், திருக்கோயிலூர் எப்படிப்பட்ட ஊர் அப்படின்றதையும் நீங்கள் வந்து அற்புதமாக பதிவிடலாம். வெற்றிமாறன் சார் கூட வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பார். ஸோ திருக்கோயிலூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப நைஸான மக்கள்.